இவன் வந்து காட்டுக்குள்ளே நிறுத்திருக்கிறோம். ஏன் வாண்ட் டு பை பாஸ் யாராவது வந்து நம்ம கேமரா புரிஞ்சு முடிக்கிறோம். இங்கேயோ வந்து காட்டுக்குள்ளே நிறுத்திருக்கிறோம் பார்க்கலாம். நீ எடுத்துக்கியா, நீ எடுத்துக்கியா, ஏன் T15 ஃபோட்டோ எடுத்துக்கலாம். சரியான கூட்டம், அதான் ஃபர்ஸ்ட் டைம் வரோம். போய் மாடுலாம் வச்சுருக்காங்க பாரு, எவ்வளோ மாடு அங்கே பாரு, அதுக்குள்ளே எவ்வளோ மாடு இருக்குங்க. ஆமாம், எவ்வளோ பார்க்கிங்கு. சிவராத்திரி பயங்கரமாக நடக்கும் போல இங்கே. கிளம்பிட வேண்டி தான், சீக்கிரம் போய் சாமி பார்த்துட்டு. ரெஸ்ட் ரூம், மொபைல் ரெஸ்ட் ரூம் தான் வேணாம். பேசுறதே கேட்குது. சரி, பக்கத்தில் போயிட்டு ஆன் பண்ணிக்கலாம். வெயில் வேறு. ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு இவ்வளோ கூட்டமா? இல்லை, ஒரு பேண்ட் இருந்தால் தான் போவோங்க. ஏ வாண்ட் டு பை பாஸ். நோ, ஐ ஹாவ் டு பைங்க. இவ்வளோ கூட்டம், மொத்த கூட்டமும் உள்ள இருக்க இடம் இருக்கா? அப்பா எவ்வளோ செக்யூரிட்டி, இது எதாத்துக்குன்னே தெரியல. ஹாப்பி சிவராத்திரி அக்கா, ஹாப்பி சிவராத்திரி அண்ணாங்கிறாங்க. டேக் ஒட்டியிருந்தாலும் உள்ளிடுவாங்களா? இங்கே வேறு எவ்வளோ க்யூ போகுது. லேடிஸ் போ, இவ்வளோ கூட்டம், அங்கங்கே வீடியோ வேறு எடுக்கிறதுனால ஒரு வழியே எப்படி உள்ளே வந்தாச்சு. என்ன பண்ணுறாங்க சிவராத்திரிக்கு இங்கேயே ஸ்டே பண்ணிட்டாங்க? நல்லா இருக்குமா? எவ்வளோ கூட்டம் இப்போவே. மணி என்ன? 2:20 தான் ஆகுது. 2:20 எவ்வளோ கூட்டம். யாராவது வந்து நம்ம கேமரா புரிஞ்சு முடிக்கிறேன். சிவராத்திரிக்கு மதியானம் வரணும்னா கூட நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிட்டு தான் வந்திருக்கணும் போல். இந்த ஒயிட்டாக கட்டி இருக்கணுங்கிறதுனால நம்ம உள்ள விட மாட்டேங்கிறாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல, யாருமே எதுவுமே தெரியாமல் வரவங்க என்ன பண்ணுவாங்க? உங்களுக்கு தெரியுதா அங்கே இருக்காரு சாமி தூரமாக எடுக்கிறேன்.